அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் என்னவோ நாமெல்லாம் நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது என்றும் நேசிக்கக்கூடாது என்றும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் போல மக்கள் மத்தியிலே சித்தரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கும் அளவுக்கு, நாங்கள் நேசிக்க சொல்லும் அளவிற்கு இந்த உலகத்தில் யாரும் எந்த இயக்கமும் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் எப்படி சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்கிறோம். நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது, அப்படிதான் நேசிக்க வேண்டுமே தவிர அவரவராக கற்பனை செய்து கொண்டு இப்படிதான் நேசத்தை காட்ட வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது போன்ற ஒரு மீட்டிங்கை நாம் நடத்துவதற்கு இதை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தடுப்பதற்கு சிலர் முயற்சிப்பதை பார்க்கிறோம். இதனால் காவல்துறையிடம் போய் இவர்கள் பெரியவர்களை திட்டுவார்கள், நபிகள் பெருமானாரை அவமதிப்பார்கள், எங்களை மனவேதனைக்கு ஆழ்த்துவார்கள், இவர்களுடைய பேச்சுக்களால் எங்களுக்கு மனசு புண்படும், ஆகவே இவர்களுக்கு கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்றெல்லாம் சில நிகழ்ச்சிகள் இங்கே நடந்திருக்கின்றன. உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு இடத்திலாவது, எங்களுடைய ஜமாத் எந்த ஊரிலாவது ஒரு சிறிது கடுகளவு கூட அவமதித்ததாக காட்டினால் இந்த வினாடி என்ன நீங்கள் அவர்கள் சொல்கிறார்களோ அதை நான் கேட்ட தயாராக இருக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை காட்டுங்கள் பார்க்கலாம். சவால், நபிகள் பெருமானாரை இவர்கள் அவமதித்தார்கள், இதோ பாருங்கள் ஆதாரத்தை என்று ஒரு வீடியோ காட்சி எந்த ஒரு இடத்திலாவது காட்டட்டுமே. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, இவர்கள் பேசுவதால் எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நாங்கள் என்ன பேசுகிறோம், ஏன் மன வேதனையாக இருக்கிறது, அப்படி யாரை புண்படுத்துறமா நாங்கள் பேசினோம், ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். ஒரு ஊர்ல இது மாதிரிதான் பேசும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, யாருக்கும் மனம் புண்படுமா நீங்க பேசக்கூடாது. சரிங்க, அடுத்தவர்களுக்கு மனம் புண்படி பேசுவதற்காகவா இவ்வளவு பெரிய ஏற்பாடை நாம் செய்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு கூட்டத்தை கூட்டி மைக்க வச்சு இவங்களை திட்டுறதுக்கு நம்ம வேலை வேற வேலை இல்லை நமக்கு, இதை செய்வதற்காக ஒரு மேடை போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, முதல்ல விளங்கினோம். ஆனால் நம்முடைய பேச்சுக்களில் அவர்களுக்கு மனம் புண்படுகிறது என்கிறார்கள். ஏன் புண்பட வேண்டும், புண்பட வேண்டிய அவசியம் என்ன? உதாரணமாக நான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு சொன்னது, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு, பிக் பாக்கெட் ஜாக்கிரதை சொல்லி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்கள்ல பொதுவாக வச்சிருப்பாங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, பிக் பாக்கெட் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு. இந்த பிக் பாக்கெட் திருடர்கள்லாம் மொத்தமாக வந்து, சார் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி போர்டு வச்சிருக்கேன், எங்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க, லத்தியாலே தூக்கி போட்டு அடிப்போம், ஏன் உனக்கு ஏன்டா புண்படுது, நீ திருட்டு போயிடலாம். திருடர்கள் ஜாக்கிரதை என்று சொன்னால் திருடனுக்கு தானே புண்படணும், உனக்கே புண்படுது, அப்போ நீ திருடன்னு அர்த்தம். உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் காவல்துறையுடைய வேலை, உன்னை ஒழிக்க வேண்டும் என்பது காவல்துறையுடைய வேலை, புண்படுதாவது என்று தான் கேட்பீங்க. அதுபோல குற்றங்களை கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம், இது ஏன் புண்படுது நான் கேட்குறேன், இதில் என்ன உங்களுக்கு மனவேதனை? அப்போ அந்த குற்றத்தை நீங்கள் செய்கிறீர்கள், செய்யவில்லை என்றால் உங்களுக்கு அது புண்படாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன்,
திருடிய ஆணாக இருந்தாலும் சரி, திருடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, கையை வெட்டுங்கள் என்பது திருமறை குர்ஆனுடைய கட்டளை. இது என்னுடைய கட்டளை அல்ல, தௌஹீத் ஜமாத்துடைய கட்டளை வார்த்தைகள் அல்ல, இது முஸ்லிம் சமுதாயத்தின் வார்த்தைகள் கூட கிடையாது. திருமறை குர்ஆன்ல படைத்த இறைவன் சொல்லக்கூடிய வசனம் என்ன? திருடிய ஆணாக இருந்தாலும் சரி, திருடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, கையை வெட்டுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. இந்த வசனம் யாருக்கு புண்படும் சொல்லுங்க? திருட்டு பயல்களுக்கு தான் புண்படும், கள்ள பயல்களுக்கு புண்படும், நல்லவர்களுக்கு எப்படி புண்படும்? சந்தோஷப்படுவாங்க, கரெக்ட். நம்மளுக்கு பாதுகாப்பான வார்த்தை நல்லவர்களுக்கு புண்படாது. ஆகவே புண்படுகிறது என்று சொன்னீர்கள் என்றால் ஏதோ கள்ளத்தனம் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஏதோ குற்றங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது உங்களுக்கு புண்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்வது எங்கள் கருத்துக்களை அல்லவே, திருமறை குர்ஆன் இப்படி சொல்கிறது, நபிகள் பெருமானார் இப்படி செய்தார்கள், இதற்கு மாற்றமாக செய்தால் வழிகேடு என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படி சொல்லுது? நான் சொல்றேன் அந்த வசனத்தை, திருமறை குர்ஆன் மூல வார்த்தையை நான் சொல்கிறேன். உமா காரலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐ யகூல லஹுல் கியரத்து மின் அம்ரஹிம் உமா யாஸில்லாஹு ரசூலுஹு ஃபகத் தல்ல தலாலம் முபீனா. இது திருமறை குர்ஆன் இருக்கக்கூடிய மூல ஆதாரம். இது அடிப்படை விஷயத்தை திருமறை குர்ஆன் இப்படி ஒரு வசனம் இருக்கு. என்ன பொருள், என்ன அர்த்தம் இதுக்கு? அல்ல ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாத்தை நம்பி இருக்கக்கூடிய, அல்லாஹை நம்பக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு இந்த விஷயத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு முடிவை சொல்லிவிட்டான், அல்லது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஒரு முடிவை சொல்லிவிட்டார், அவ்விருவரும் முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக யார் செய்தாலும் சரி, எந்த முஸ்லிம் செய்தாலும் சரி, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள், அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்பது தெளிவான விஷயம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதுங்க. நாங்கள்லாம் சொல்லல. எந்த குர்ஆனை இறைவேதம் என்று நம்புகிறீர்களோ, நாம் நம்புகிறோமோ, அந்த குர்ஆனில் இப்படி வசனம் இருக்கிறது. அப்படியானால் ஒரு முஸ்லிம் எதை பார்க்க வேண்டும்? நான் கேட்கிறேன், எதை பார்க்கணும்? நீ உன்னை முஸ்லிம் என்று சொன்னால், நீ உன்னை மீன் நான் அல்லாஹை நம்பக்கூடிய ஈமான் உள்ள முஸ்லீம், ஈமான் உள்ள ஆண் முஸ்லீம் அல்லது பெண் முஸ்லீம் என்று யார் தன்னை முஸ்லீம் என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் கடமை என்ன? அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான், அல்லது அல்லாஹ்வுடைய தூதன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள், அதற்கு மாற்றமாக நான் செய்ய மாட்டேன், அப்படி செய்தால் அவர்கள் வழிகட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் ஒரு முஸ்லிம் சமுதாயம் எதை செய்ய வேண்டும்? நாம் செய்வது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறாரா, அவன் தூதர் சொல்லி இருக்கிறார்களா, அல்லது அதற்கு மாற்றமானதாக இருக்கிறதா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒன்றை ஏற்றுக்கொள்ளாத மற்ற நண்பர்களை பற்றி பேசவில்லை. ஒரு முஸ்லீமே இல்லை, அவர் மாற்று மதத்தவர், கிறித்தவர் அல்லது இந்து, அவரை பற்றி இந்த வசனம் பேசவில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீ முஸ்லீமா இருக்கிறியா அப்படின்னா இப்படி இரு. முஸ்லீமா இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த ரூலே கிடையாது, அவங்க அவங்க எந்த மதத்தை நம்புகிறார்களோ அதன் அடிப்படையில் உள்ளது எப்படின்னு விளங்குறதுக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், மாற்று மத நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன். என்ன, நீங்க பொதுவா ரோடுகள்ல லாரி போறதை பார்த்து, நிறைய லாரிகள் போகும், அதுல சில லாரியில செந்தில் ஆண்டவர் துணை அப்படின்னு போட்டு போவோம். ஏன் செந்தில் ஆண்டவர் துணை என்று போடுகிறார்கள்? செந்தில் என்பவரை கடவுள் என்று நம்புகிறார்கள். துணை என்று சொன்னால் அந்த செந்தில் ஆண்டவர் என்ற அந்த கடவுள் தன்னை காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள். இப்படி நம்பி அவர்கள் போடுகிறார்கள். அவர்களின் நம்பிக்கை பொறுத்த அளவுக்கு அது கடவுள், ஓகே. செந்திலை யார் கடவுள் என்று நம்புகிறார்களோ அவர்கள் இந்த செந்தில் ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவார்
என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் நம்பிக்கைப்படி அது ஓகே. நாகூர் ஆண்டவர் துணையின் லாரில் பார்த்திருக்கீங்களா? முஹியத்தீன் ஆண்டவர் துணையின் லாரில் போட்டு போறீங்களே, அப்ப முஹியத்தீனை ஆண்டவர் என்று சொல்லுகிறான்னு கேட்கிறோம். இது தப்பா? நான் கேட்கிறேன். செந்திலே அவர்கள் ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தங்களை முஸ்லீம்னு சொல்லல, அவர்கள் தங்களை ஈமான் உள்ளவன் சொல்லல, குரான் சொல்லுகிறாங்க. குரான் எங்களுக்கு இறங்கியது என்று அவர்கள் நம்பவில்லை. குரானை நம்பாமல், முகமது நபியை நம்பாமல், செந்திலை கடவுள் என்று அவர் நாங்கள் சொல்கிறோம். அது அவங்க நம்பிக்கைப்படி சரி. அவங்களுக்கு நாகூர் ஆண்டவர் துணை அப்படின்னு லாரியில் போட்டு போறானே, முஹியத்தீன் ஆண்டவர் துணை அப்படின்னு லாரியில் போட்டு போறானே, யாரோட லாரி அது? அப்துல் காதர் லாரி, இப்ராஹிம் லாரி, மூசா லாரி. இதை எப்படி இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கேட்கிறோம். இது எங்கள் கேள்வி அல்ல, திருமலை குர்ஆனுடைய கேள்வி. எப்படின்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அவர்களை போன்ற ஒரு உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று நம்ப வேண்டும் முஸ்லிம்கள். நம்ம அப்படிதான் நம்பணும். எந்த அளவுக்கு திருமலை குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்திற்கு மாபெரும் அருள் கொடையாக நபிகள் பெருமானார் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திற்கு மாபெரும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த சிறப்பு வேறு யாருக்கும் கிடையாது என்று குர்ஆன் சொல்லுது. உலகத்துக்கு அருள் குறையின சாதாரண விஷயமா? அது ஒரு வீட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு ஏரியாக்கு, ஒரு நாட்டுக்கு அல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் முழு உலகத்திற்கும் மாபெரும் அருளாக பாக்கியமாக இந்த முகமது நபி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வேற யாரும் இந்த மாதிரி ரஹமத் இல்லை. இதுல என்ன விளங்கணும் முக்கியமா? நபிகள் பெருமானாரை போல இந்த உலகத்தில் வேறு யாரையும் அல்லாஹ் அப்படி அனுப்பவில்லை. அதை விளங்கணும். யாரனா, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரியார்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், அவுலியாக்களாக இருந்தாலும், அவர்கள் உலகத்திற்கெல்லாம் அருள் கொடை இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உலகத்திற்கு அருள் கொடை. மற்ற மனிதர்கள் உலகத்திற்கு அருள் கொடை கிடையாது. அந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் அருள் கொடை என்று குர்ஆன் சொல்கிறது. வேறு யாருக்கும் இந்த பதவி கிடையாது, வேறு யாருக்கும் இந்த புகழ் கிடையாது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது, ரோல் மாடல் என்று சொல்கிறார்களே, முன்மாதிரி எடுத்துக்காட்டு. இந்த நபியிடத்தில் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? மறுமை ஒன்று உண்டு என்று நம்பக்கூடிய ஈமான் உள்ள முஸ்லிம்களுக்கு இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி. இமாம்களிடத்தில் முன்மாதிரி நல்லா சொல்லலையே, அவுலியாக்கள்கிட்ட முன்மாதிரி நல்லா சொல்லலையே, ஹஜரத்மார்கிட்ட முன்மாதிரி நல்லா சொல்லலையே, ஆலிம் சாக்கள் ஷேகுமார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். இதை நாங்கள் கேட்கிறோம். குர்ஆன்ல இப்படி வருதுன்னு, குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் இது. இந்த நபியிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது, இந்த நபி உலகத்திற்கு அருள் கொடை. அது மட்டுமல்ல, அந்நபி அவுலாபில் முஃமினீன, இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான். கவனிச்சு பாருங்க குர்ஆன்ல, குர்ஆன்ல இப்படி இருக்க, இந்த நபி மூமின்க ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு தங்கள் உயிரை விட வேறானவர். அத்த உயிரை விட மேல கிடையாது. உங்களை பெத்த உங்க அம்மா பெருசு இல்லை, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்க. மற்றவர்களை விட என் தாய் எனக்கு பெருசுங்களாம். நபியை விட தாய் பெரிது இல்லை. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால், நீங்கள் முஸ்லீமாக இருந்தால், நீங்கள் மூமினாக இருந்தால், எங்க அத்தா விட, அம்மா விட, அலிம்சா விட, அஜர்த்தை விட, ஷேகுமார்களை விட, அவுலியாக்களை விட, இமாம்களை விட, ஏன் என் உயிரை விட நபிகள் நாயகம் உயர்வு என்றுதான் ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டும் என்பது குர்ஆனுடைய சட்டம். ஃபார்மாலிட்டி சொல்லல,
சவடாலுக்காக சொல்லக்கூடாது, பெருமைக்கு சொல்வதல்ல. குர்ஆனின் சட்டம் என்ன என்று சொன்னால், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவராக கருதப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் சொல்றோம். இல்லை என்றால் குர்ஆனை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு போய் வந்து பேச போறா. நான் குர்ஆனை நம்பவில்லை சொல்லு, நபியை தூதர் நம்பலன்னு சொல்லு. நீ யாரோ நான் யாரோ? நபியை நம்பிவிட்டால், குர்ஆனை நம்பிவிட்டால், குர்ஆன் இப்படி சொல்கிறது, தங்கள் உயிரை விட மேலான நபிகள் பெருமானார் தாயத்தை எழுதினார்களான்னு கேட்கிறோம். காட்டு உயிரை விட நபிகள் நாயம் செல்லாத மேலான நபிகள் பெருமானார் எங்காவது தகடு எழுதினார்களா, மௌலூதை ஓதினார்களா? அந்த உயிரை விட மேலான நபிகள் பெருமானாருக்கு சஹாபாக்கள், நபிகளாருடைய நண்பர்கள், உயிர் தோழர்கள் மௌலூத் ஓதினார்களான்னு கேட்கிறோம். அப்படி ஓதவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் வழிகட்டது என்பது என் கருத்தல்ல, எங்கள் ஜமாத்து கருத்தல்ல. என்னமோ ஜமாத்து நாங்க சொல்றோம் நினைச்சுக்கிட்டு போலீஸ் போய் சொல்லுவோம், சொல்லுங்க நாங்களா சொல்றோம். அப்படி மோழுது ஓதினாலோ தாயத்து எழுதினாலோ தகடு செய்தாலோ வழிகேடு என்று நாங்களா சொல்றோம்? கேஸ் போடுறா இருந்தா குரானுக்கு போடு, அல்லாஹ் மேலதான் போடணும். அல்லாஹ் சொல்றோம், குரானில இருக்கு, குரான் இப்படி இருக்கு. ஒரு விஷயம் பத்திரிகையில் இப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேன், ஏன்னப்பா அது தப்பாக இருந்தால் ஒரு பேச்சுக்கு. என்னுடைய தப்பு அல்ல, எங்களுடைய கூற்று அல்ல, அது முதல்ல விளங்குங்க. என்னமோ எங்கள் வீட்டு பிரச்சனை பேசுகிறமா நினச்சிட்டு இருக்கிறோம், ஏன் ஊடு ஏன் ஜமாத்து ஏன் குத்து இதுக்காக பேசுகிறோம், எங்கள் சொந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கோம். அடே இப்படி சொல்லுங்கிறது திருமறை குர்ஆன், அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு விஷயத்திற்கு, அதை நபிகள் பெருமானார் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நபிகள் பெருமானார் செயல்படுத்தி காட்டியிருக்க வேண்டும். என்ன தொழுகிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு, ஏன் சொல்றீங்க கேளுங்க, ஆலமிசாக்கள்கிட்ட எதுக்கே சொல்றீங்க? ஷேகுமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் சொன்னதுனாலே சொல்றிய? இல்லை, முஹம்மது நபி காட்டிய வழி அது. நபிகள் பெருமானாருடைய முன்மாதிரி இதை விளங்குறதுக்கு ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். பாங்குல சுபுஹ் பாங்கு இருக்குல்ல, ஃபஜர் தொழுகை, ஃபஜர் தொழுகையினுடைய பாங்கில் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இடையில கடைசியில அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், நடுநிலை சிந்தனைவாதிகள் யோசித்து பாருங்கள், இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ன அர்த்தம்? தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்கு அஸ்ஸலாத்து கைரும் மின் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது சிறந்தது. இதை எப்பொழுது சொல்ல வேண்டும்? சுபுஹ் தொழுகையில் காலையில் அஞ்சு காலுக்கு சொல்லக்கூடிய பாங்கில இதை சொல்லணும். கற்றுத்தந்தது யார்? நபிகள் பெருமானார். அவுலியாக்கள் சொல்லி தந்ததில்லை, இது இமாம்கள் சொல்லி தந்ததில்லை. நீ பள்ளிவாசல பாங்கு சொல்றிய, பெரியவர்கள் சொல்லி தந்ததா இது? அப்படியே பெரியவரை மதிக்க வேணும்னா உங்ககிட்ட பெரிய ஆள் வர்றாரா? வர சொல்லு, சேர போட்டு உட்கார சொல்லு, பிரியாணியை கொடு, ட்ரெஸ் எடுத்து கொடு, வாங்கன்னு சொல்லு, கால் வழியாக இருந்தால் காலை அமைக்க விடு, தப்பு இல்லை பெரிய ஆளாக இருந்தா. அதற்காக அந்த பெரியவர் சொல்வது இஸ்லாமாகுமா? கிடையவே கிடையாது, முடியாது. இஸ்லாத்து அத்தாரிட்டி எந்த பெரியவரும் கிடையாது. எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் அவருக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம், எனக்கும் முன்மாதிரி நபிகள் நாயகம், உங்களுக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம், இமாம்கள் ஷாஃபி இமாம் ஹனபி இமாம் என்ற பெரிய இமாம்களுக்கு முன்மாதிரி அவர் நபிகள் நாயகம், முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம். இல்லை இல்லை, முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு முன்மாதிரி நபிகள் இல்லைன்னு சொன்னா முஹீத்தீன் அப்துல் காதர் முஸ்லீமே இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன? நபிகள் பெருமானாரை முன்மாதிரியாக கொள்ளாவிட்டால் எப்படி அவுளியா ஆயிட முடியும்? எப்படி நல்லவராயிட முடியும்? அவர் நல்லவராக ஆக வேண்டும் என்றாலே நபிகள் பெருமானாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். சுபுஹ் தொழுகையில் அஸ்ஸலாத்து கைரும் மின் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. இதை சொல்லித்தந்தது யார்? அஜத்மார்கள், ஆலிம் சாக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, நபிகள் பெருமானார் சொல்லித்தந்தது. எப்ப சொல்லணும்? சுபுஹ் தொழுகையில சொல்லணும். ஏன்? எல்லாரும் சுபுஹ்ல தூங்குறோம்ல, தூங்கி இருக்கோம்ல, ஒரு நாலு அஞ்சு மணி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சொல்லி தந்திருக்காங்க,
தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. உலகம் உள்ள அணைக்கு சொல்றோம் சுபு தொழுகையில காலையில இந்த வார்த்தையை. சரி, ஒரு பள்ளிவாசல்ல எல்லாரும் மத்தியானம் லுகரை தொழுதுட்டு பிரியாணி சாப்பிட்டு ஒரு விழாவில் நல்ல குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கான் மத்தியான நேரத்தில். 4:30 அசருக்கு பாங் சொல்றாரு மோதினார். எல்லா பிரியாணி சாப்பிட்டு குரட்டை போட்டு தூக்கம். மோதினார் அசர் தொழுகையில் என்ன செய்றாரு, அசலாத்து ஹைரும் தூக்கத்தை விட யோ 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 என்ன லூசா எனக்கு ஏன் அசலாத்துங்கிற அவர் செஞ்சது தப்பா ரைட்டு தானே. தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததுங்கிற உண்மை தானே, உண்மைதான். எல்லாம் தூக்கிட்டு தான் இருக்கான் சொன்னா என்ன இப்படி கேட்க முடியுமா? அப்ப கேப்ப ரசூல்லா சொல்லி தரலையில்ல, இதை நான் கேட்கிறோம். ரசூல் அசர் தொழுகையில சொல்லி தரலையே, சுபுதான சொல்லி தந்தாங்கன்னு கேப்பில அஜித் ஒத்துக்குவானா? இதை மோதினார்கள் ஒத்துக்குவாங்களா? எந்த முஸ்லீமா ஒத்துக்கிடுவீங்களா? இதை ஏன் ஒத்துக்கிட மாட்டீங்க? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்பது உண்மை, அதை பாங்கில் சொல்ல வேண்டும் என்பது உண்மை, அது சுபியில் சொல்ல வேண்டும் என்பதுதான் சரி. அதைத்தான் நபிகள் பெருமானார் கட்டி தந்தார். அசர் தொழுகையில் ஒருவன் சொல்லிவிட்டால் வழிகேடு, நபிக்கு மாற்றம். நபிகள் பெருமானார் கட்டி தராத வழி, நபிக்கு மாற்றம் செய்தால் வழிகேடு. நபி வழி நடந்தால் தான் நபிகள் பெருமானாருக்கு புகழ். அவரை உயிரை விட மேலானவராக நினைத்தா என்பது உண்மை என்றால், என் உயிரை விட நபிகள் பெருமானார் சொல்லு பெருசு அப்படின்னு நினைச்சா எங்க அத்தா சொன்னாலும் கேட்க மாட்டேன், அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவ்வளவு அவுரியா சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவ்வளவு பெரிய ஷேக் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நபி சொன்னாலும் கேளு. அப்படி சொன்னால்தான் நபிகள் பெருமானாரை உயிருக்கு மேலாக மதித்தா என்று பொருள். இது ரசூலா புகழ் இல்லையா? என் உயிரை விட மேல ரசூல நினைக்கிற மரியாதை இல்லையா? இதுக்கு மேல உங்களால் நினைச்சிட முடியுமா? நான் கேட்கிறேன் பாருங்க ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எத்தனையோ வகையான முன்மாதிரி நபிகள் பெருமானார். நபிகள் பெருமானார் முன்மாதிரி சாதாரண இந்த உலகத்தில் வேறு யாரும் அப்படி ஒரு முன்மாதிரியை காட்டவே முடியாத செயல்கள் எத்தனையோ இருக்கு. சொல்லாட்ட அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது. சின்ன விஷயம் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயம் ஒன்ன சொல்றேன், நிறைய இருக்கு ஒன்ன சொல்றேன். நபிகள் பெருமானார் வீதியில் தெருவில் செல்லும் பொழுது சின்னஞ்சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துன்னு சொல்வாளாம். யாரை பார்த்து? இந்த உலகத்திற்கே அருள்கடை நபிகள் பெருமானார். அது சாதாரண பதவியா? இறைவனுடைய தூதர், இது சாதாரண பதவியா? இது முஸ்லீம்களை பொறுத்த அளவுக்கு அடைய அமெரிக்கா தூதர், ரஷ்ய தூதர், இந்திய தூதர், லண்டன் தூதர்னு வச்சிருக்கான், தூதரகம்னு வச்சிருக்கான். தூதருங்கிறது என்ன? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டரை விட பவர் உண்ணது. அமெரிக்க தூதர் இந்தியாவில் இருக்கான்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரை விட அவனுக்கு அது பதவி கூண்ட பதவி, அவ்வளவு மதிப்பா இந்த நாடு. ஏன்னா அடுத்த நாட்டுடைய தூதர் என்று மரியாதை கொடுக்கப்படும். உலகம் உள்ள இதுதான் நீதி, இப்படிதான் நடந்துட்டு இருக்கான் ஒரு நாட்டின் தூதர். ரசூலுல்லா யார் ஒரு நாட்டுக்கா தூதரே? மொத்த உலகத்தை படைத்தவனின் தூதர் என்று நாம் நம்புகிறோம். எல்லா முஸ்லீம்களும் நம்புறீங்க லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா, அர்த்தமே அதானே? அல்லாஹை தவிர எந்த கடவுளும் இல்லை, முகமது அல்லாஹுடைய தூதர், இதானே ஈமானே? ஈமானின் அடிப்படை வாசகமே இதானே? மொத்த உலகத்தை படைத்தவுடைய தூதர் நபிகள் நாயகம், அவ்வளோ பெரிய கிரேடு, உச்சகட்ட பதவி. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் ஜனாதிபதி நபிகள் நாயகம். மதீனாவுடைய ஆட்சி யார் கையில்? ரசூலுல்லாஹ் கையில். நீங்க ஜனாதிபதி பிரதமர்னா நம்ம நாட்டில் இருக்க பிரதமர் ஜனாதிபதினா பார்க்காதீங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் பிரதமர்கள்லாம் ஆட்சி ஆடிக்கிட்டே இருக்கும், கட்டில் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். நைட்டில் தூங்கி காலையில் எந்திரிக்கணும், பிஏட்டா எடுங்க வாடா, ஆட்சி நம்ம கையில் தானா? ஆமாங்க, அப்பவும் வெளியே போவோம். காலையில் எந்திரிக்கும் பொழுதுலாம் எப்போ ஆட்சி கவிழ்ந்து நாசமாக போதுங்கிற பீதியில் கிடக்கிறான் ஒவ்வொரு அமைச்சரும். அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, நபிகள் பெருமானார் அப்படிப்பட்ட ஆட்சியில் இருந்தாங்க. எதிர்கட்சி இல்லாத தலைவர் நபிகள் நாயகம், எதிர்கட்சியே கிடையாது சொல்லாரத்தில். நபிகள் பெருமானாருக்கு உயிரை கொடுக்கக்கூடிய தியாகிகள் அவர்கள் ஆட்சியில் சஹாபாபர் மக்கள் நண்பர்கள். இவ்வளவு பவர்ஃபுல் ஆட்சியை கையில் வைத்திருந்தார் நபிகள் பெருமானார். அது மட்டும் இல்லாமல் உலகத்தை படைத்த இறைவனுடைய தூதராக இருந்தார் நபிகள் பெருமானார்.
இவ்வளவு பெரிய போஸ்ட் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தெருவில் நடக்கக்கூடிய ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வார்களா நினைக்கணும். சலாம் தானே சொன்னா பார்க்க கூடாது. ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஆளுக்கு சல்யூட் அடிப்பாரா? ஒரு கமிஷனர் கான்ஸ்டபிளை பார்த்து ஐயா வணக்கம் அப்படிமாரா சொல்ல மாட்டார். குட் மார்னிங்கோ குட் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கீழ் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முகமன் கூற மாட்டாங்க. கீழ் பதவியில் இருக்கக்கூடியவர் மேல் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு முகமன் கூறாவிட்டால் கோபம் வரும். ஒரு பெரிய அதிகாரி வர்றார், கீழ் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்க பசாமிக்க மாயா நான் வரது தெரியல, ஏன் கேட்கிறாரு? எனக்கு நீ முகமன் கூற வேண்டும் நினைக்கிறான் உலகத்தில். இவர் முகமனும் கூற மாட்டார், அவன் தான் இதை மதிக்க நினைக்கிறான். இதுதான் உலகம் இன்னைக்கு, எல்லா உலகம் உள்ளதுதான். ஒரு வாத்தியார் மாணவனை பார்த்து குட் மார்னிங் சொல்வாராங்க, நான் கேட்கிறேன். ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் அல்ல ரெண்டாம் கிளாஸ் வாத்தியார் பசங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்வாரா? இல்ல பசங்க குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார், யார் சொல்ல முந்திக்கிட்டே? உலகத்துக்கு தூத நபிகள் நாயகம் சின்னஞ்சிறுவர்கள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். இது மாதிரி ஒரு ஆளை நீங்க கற்பனை செய்ய முடியுமா? இந்த மாதிரி அஜத்மார்கள் ஷேகுமார்கள் செய்வாங்களா? அப்படி செஞ்சாலும் நபிகள் பெருமானார் செய்ததால் தான் செய்யணும். முன்மாதிரி சொல்லலாம், நாங்களாம் ஓதும் பொழுது அஜத்மார்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்பவும் அப்படித்தான் எனக்கு நடந்தே சொல்றேன், உடனே புண்படுகிறதும் கூடாது. நீங்க செஞ்சுக்கிட்ட சொல்றேன், எங்க அஜர்த்து நான் செய்ய, எனக்கு நடந்தது நான் சொல்றேன், நான் செய்தேன். நான் போகும்போது நடந்திருக்க, அப்படி போகும்போது அஜித் அங்கிருந்து வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாட்டி மாடங்க என்னங்க அஜர்த்து சலாம் சொன்னியாடா கேட்டு வாங்குவா மரியாதையா? சலாம் சொன்னியா சொல்றா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு பதில் சொல்ல மாட்டான். அந்த சிந்தனை போய் பெருமதான உள்ளத்துல எனக்கு சலாம் சொல்ல போலாமா? நபிகள் பெருமானார் எப்படி உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்? அவனுக்கு பழக்கத்தில் நடைமுறையில் வர வேண்டும் என்பதற்காக நடத்தி காட்டிய தலைவர் நபிகள் நாயகம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். நீ அப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு ரெண்டு பசங்களுக்கு நாலு பசங்களுக்கு தெருவில் உங்களை சலாம் சொல்லி பாருங்களேன், என்ன செய்வான்? மறுநாளைக்கு நீங்க தூரத்தில் வரும்பொழுது அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும் அவனுக்கு கூச்சமாயிரும். ஆரம்பத்தில் சிரிக்கத்தான் செய்வான், சின்ன பசங்க என்ன பொண்டாட்டியே சிரிப்பான். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சொல்லிருக்கலாங்க? ஆம்பளைய சொல்ல மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை, வீட்டுக்குள்ள நுழையும் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டு தான் போவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா பொண்டாட்டி நினைச்சா என்ன உங்க அத்தா அன்னைக்கு சலாமெல்லாம் சொல்லிட்டு என்னடாச்சு நல்லதான் தான் வெளியே போறாரு. வழக்கத்தில் இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனை அது. துஆ மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, பத்தாம் பாத்தியா, நாற்பதாம் பாத்தியா, ஐம்பதாம் பாத்தியாங்கிறான், பாத்தியா துவா தானேங்கிறான். அடே ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள் நுழையும் பொழுது துவா செய் அஸ்ஸலாமு அலைக்கும் துவா தான். ஒரு மனைவிக்கு சொல் சலாம் சொல்லு, மனைவி கணவருக்கு சொல்லு, பிள்ளை பெற்றோருக்கு சொல்லு, பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லு. இந்த வழிமுறையை காட்டி தந்தது யார்? யாருடைய முன்மாதிரி இது? நபிகள் பெருமானார் காட்டி தந்த முன்மாதிரி. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் போல தெரியல உங்களுக்கு? இந்த மாதிரி உலகத்திற்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை உலகத்திற்கு, அதுக்கு அர்த்தம் தானே அல்லாஹ்வுடைய சமாதானம் உண்டாகட்டும், இறைவனின் கிருபை கிடைக்கட்டும், கஷ்டங்கள் போகட்டும், இறைவனுடைய கிருபை பாதுகாப்பு கிடைக்கட்டும், உனக்கு வந்த முசீபத்துகள்லாம் நீங்கட்டும், அத்தனை உள்ளடக்கக்கூடிய வார்த்தை அது. அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமாக, ஏக இறைவனின் சமாதானம் கிடைக்கட்டுமாக. எப்படிப்பட்ட வார்த்தை நபிகள் பெருமானார் சொல்லி தருகிறார்? அந்த மாதிரி சிறுவர்களுக்கு நபிகள் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள் சலாம். இது நபிகள் பெருமானார் காட்டிய முன்மாதிரி. இதை சொல்லுங்க, யார் வேண்டா லட்சம் சொல்லுங்க, பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்க, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் யானபி சலாம் அலைக்குங்கிறீங்களே, இது நபிகள் பெருமானார் காட்டி தந்தது அல்ல என்கிறோம்.
பள்ளி வாசல உட்கார்ந்துக்கிட்டு யான் நபி ஸலாம் அலைக்குங்கிறீங்கள நபிகள் பெருமானார் காட்டித்தான் ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கேன். சப்ஜெக்ட் க்ளோஸ். இதுல உங்களுக்கு மன புண்பட என்ன இருக்கு? இதுல எங்க அவமதிப்பு இருக்கு? இதுல எங்க திட்டு இருக்கு? அடே, நபிகள் பெருமானார் சலாமை இப்படி சொல்லி தந்தார்கள், இப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், குடும்பத்தில் எனக்கு சலாம் சொல்லி தந்தார்கள், சலவாத்து சொல்லுங்கள் என்றார்கள். மேலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத், இப்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் காட்டி தந்தார்கள். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் நீ அருள் செய்தது போல எங்கள் நபிகள் பெருமானாருக்கும் அவர் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அருள் செய்வாயாக, கிருபை செய்வாயாக, பலக்கச் செய்வாயாக என்று கேளுங்கள். கேளு, கேட்டதால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஃபகது ஸல்லல்லாஹு அஸ்ஸலம ரஹ்மானாங்க ரசூலுல்லா. ஒரு முறை நபியின் மீது நீங்கள் இந்த சலவாத்தை சொன்னால் 10 முறை அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்கிறான். சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யனா ஒரு தடவை ரசூலுல்லாஹ்க்கு அருள் செய்யும்படி கேளு சலவாத்தை. 10 கிருபை அல்லாஹ் நம்ம மீது செய்வான். நீங்க ஒரு சலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவீங்க, அல்லாஹ் 10 சலவாத்தை உங்கள் மீது இறக்குகிறான். சாதாரண விஷயம் இது. இதை சொல்லு, சலவாத்தை ஓது. ஒரு முறை இல்ல, 1000 முறை, 1 கோடி முறை ஓது. நீ ஓதறிய இந்த மௌலிது, இது நபிகள் பெருமானார் கட்டித்தரவில்லை. காட்டி தந்தா எடுத்துட்டு வா, நான் சேர்ந்து ஓதி போறேன். எனக்கு என்ன கஷ்டம்? நானும் மௌலித ஓதி பிரியாணியை தின்னு நீங்க வேற 100 ரூபா பாக்கெட் வச்சா கசகா ஓது. நான் கேட்கிறேன், இருந்தால் செய்யுங்கள். இதுல கோவிக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? உன கோவையா வருது? நபி வழியில் இருந்தால் செய்யுங்கள், நாங்களும் செய்கிறோம், காட்டுகிறோம். ஒன்று, நீங்கள் செய்வதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள், அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதாரத்தையும் காட்ட மாட்டேன், ஆதாரத்தையும் ஏற்றுக்கிட மாட்டேன். இதில் நாங்களும் வேதனைப்படணும், என்னடா இப்படி இருக்காங்களே, அயோக்கியத்தனமான. நீ என்ன வேதனைப்பட போற? உனக்கான கஷ்டம் இல்ல, கஷ்டம் எங்களுக்கு. இவ்வளவு சொல்லியும் ஒத்துக்கொள்ளவில்லையே என்று கவலை எங்களுக்கு வரணும். யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை விஷயங்களில் சஹாபா பெருமக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ற ஒண்ணா சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன் சாம்பிள். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல இருக்காங்க, இறை ஆலயம் மக்காவுல காபத்துல்லாஹ்ல. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு யூதர், முஸ்லீம் அல்ல, யூதர், யஹூதிகள் யூதர், கிறித்தவர் அல்ல, ஒரு யூதர் வருகிறார். முகமது எப்படி கேட்கிறார் பாருங்க. ஒரு நாட்டின் ஜனாதிபதி, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், மாற்று மதத்தவர் சாதாரணமாக சந்திப்பது போல இருந்தார். பார்க்கணும்னு அவருக்கு டேட்டா வாங்கிட்டு, எனக்கு டேட்டா ஒதுக்கிட்டு, இப்படிலாம் இல்லை, சாதாரணமாக வர்றார். முகமதே சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதானே உங்களுடைய கொள்கை? ஆமாம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், அது என் கொள்கை. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாருக்கும் வணக்கம் கூடாது. இதுதான் என்னுடைய பிரச்சாரம், என்னுடைய கொள்கை அடிப்படையில் தான். சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த யூதர் கேட்கிறாரு, அந்த யூதர், அப்படியானால் சத்தியம் வணக்கமா வணக்கம் இல்லையா கேட்கிறாரு. சத்தியம் செய்யறதுங்க, சத்தியமா சொல்றாங்க நம்மள, அந்த மாதிரி வார்த்தை. சத்தியம் சொல்வது வணக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்தியமும் ஒரு வணக்கம் தான். சத்தியம் செய்யறது அல்லாஹ் முறித்தான சொல்றான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்பல, அப்ப சத்தியம் என்பது வணக்கம் தானே அப்படின்னு கேட்கிறார். ஆமா, அப்படியானால் காபத்துல்லாவின் மீது சத்தியம் விடுகிறீர்களே, இது உங்கள் கடவுள் கொள்கைக்கு மாற்றம் அல்லவான்னு கேட்காரு.
காபாவின் மீது ஆணையாக சஹாபாபர் மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்பதான் ஆஹா முக்கியமான ஒரு மேட்டர் எடுத்து சொல்றானே, சொல்றது யூதரே, சொல்றது யாரு, யூதர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ரசூலா பார்க்கல, சரிதான் நீங்க சொல்றது. இந்த தவறு நடந்து ஒண்ணுதான் இருக்கு, லா தஹலிபு இல்லா பில்லா, கட்டளை அல்லாஹ்வை தவிர இனிமேல் யாரும் எதன் மீதும் சத்தியமிடாதீர்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல சத்தியத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரு மீதும், காபத்துல்லா மீது கூட சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, வாப்பா அத்தா மீது சத்தியம், உமா மீது சத்தியம், பள்ளிவாச மீது சத்தியம், குரவா மீது சத்தியம், இப்படி சொல்லக்கூடாது. குர்ஆன் மீது சத்தியம் என்று ஒருவன் சொன்னால் குர்ஆனை வணங்கி விட்டான் அர்த்தம், சும்மா இல்ல. குர்ஆன் நமக்கு வழிகாட்டி வணங்கும் கடவுள் அல்ல, அதை வணங்கணும். முஹம்மது நபி நமக்கு வழிகாட்டி வணக்கும் வணங்கும் தெய்வம் அல்ல அவர். காபத்துல்லா நாம் நோக்கி திசை நோக்கி வணங்கக்கூடிய ஒரு இடம், புனித இடம், அது கடவுள் அல்ல. அப்படி காட்டினார். மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா என்பது நீங்கள் நோக்கி வணங்குவதற்காக அடையாளம், அது கடவுள் அல்ல. அதுபோல சத்தியம் விடுவது இனிமேல் காபாவின் மீது ஆணையாக சொல்லாதிய, ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படி சொல்ல, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக. ஆயிஷா நாயகியே ரசூலுல்லாஹ் மீது எப்படி சத்தியம் சொல்லுவா தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த முஹம்மது நபியினுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாம்பா, முஹம்மது மீது ஆணையான ரசூலுல்லாஹ் புருஷன் மீது ஆணையலாம் சொல்ல மாட்டான். அம்மாவுக்கு சொல்றாங்க இல்லையா, அம்மா பாப்ப மீது சத்தியம், இல்ல அம்மா மீது சத்தியம் சொல்ல, பழைய சொல்லக்கூடாது. வழக்கத்தில் இருக்கு குரான் மீது சத்தியம் சொல்லிட்டான், குரான் மீது சத்தியம் சொல்றது எப்படிப்பட்டது, குரானை கும்பிட்டதாக அர்த்தம். நான் வச்சுக்க, குரானை வணங்கியதாக அர்த்தம். அந்த குரான் தான் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது போய் எப்படி வணங்குறது, முஹம்மது நபியை போய் எப்படி வணங்குறது, காபத்துல்லா போய் எப்படி வணங்குறது? ஆக சத்தியம் காபத்துல்லா மீது சத்தியம் செய்தால் காபத்துல்லாவை மக்காவை அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கட்டடத்தை வணங்கியதாக ஆகிவிடும். ஆகவே சொல்லக்கூடியவர்கள் ரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவுடைய ரப்பாகிய அல்லாஹ் மீது ஆணையாக. இவன் என்ன சொல்றான், மௌலூதுன்னு ஓகிறாங்கல்ல, இந்த முகமது நபியுடைய சொல்லுக்கு மாற்றமாக சொல்கிறார்கள். எங்க ஜமாத்துக்கு மாற்றம் நாங்க சொல்லலையே, எங்களுக்கு மாற்றம் நாங்க சொல்லலையே, எங்களுடைய எதிரிகள் நாங்க சொல்லல, எங்களுக்கு உங்களுக்கு சண்டை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் முகமது நபியுடைய செயலுக்கு மாற்றம், நபிகள் பெருமானுடைய சொல்லுக்கு மாற்றம், நபிகள் பெருமானார் கட்டளைக்கு மாற்றம். நான் ஒரு வசனம் சொன்னேன், அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன முடிவு சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் சத்தியம் அடிக்க கூடாது என்பது நபிகள் பெருமானாருடைய முடிவு, தீர்வு, ஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்றாங்கல்ல. இந்த முஹம்மது நபி ஒரு முடிவை சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக சொன்னால் வழிகேடுதான் என்று நாங்கள் சொல்லல, அதை விளக்க என்னமோ நாங்கள் சொல்லணும், எங்களை கோவிக்கிறீங்க, எங்களுடைய கருத்து நம்மளை கோவிக்கலாம், எங்களுடைய கருத்து கிடையாது அல்லாஹ்வுடைய கருத்து. இப்ப பாருங்க, அக்ஸம்து ஃபீ நஸ்ரீபிக்கும் அலைக்கும் வசீலத்தி ஹஸானிக்கும் இ லைக்கும், இது என்னது, இது ஒரு அரபி கவிதை, இது அரபியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, இது சினிமா பாட்டு இருக்குல்ல, சினிமா பாட்டு, சினிமா பாட்டு பார்த்துருக்கீங்கல்ல, நிறைய கேட்டிருக்கீங்கல்ல, சினிமா பாட்டில் எல்லாத்தையும் கடவுளுமா, இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு குழந்தைய பார்த்து கடவுள்னு சொல்லுவான். குழந்தையும் தெய்வமும் குடத்தால் ஒன்றுன்னு ஒரு பாட்டு, குழந்தையும் கடவுளும் தெய்வம் ரெண்டு ஒன்று தான் அப்படின்றான். ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, பாலும் பழமும் கைகளில் ஏந்தின்னு ஒரு பாட்டு, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லைன்னு சொல்லி பொண்டாட்டிய கடவுளுங்க,
மனைவிய கடவுளும்மா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலரேவா, பூஜைக்கு வந்த மலரேவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா, பூஜைக்கு வந்த மலரேவான்னு காதலிய பார்த்து சொல்றான். பூஜைக்கு வந்த மலர் நீ, பூமிக்கு வந்த நிலவு, நிலவு வந்து பூமிக்கு வந்துச்சு அவ்வளவு அழகா இருக்கலாமா, பூமிக்கு வந்த நிலவேவா. உடனே அவ சொல்லுவா பாருங்க, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா என்ற கடவுளுக்கு வந்த கடவுளேங்கிறான். புரிசன புரியுதா? இவன் அவளை பூஜைக்கு வந்த மலருங்கிறான், மாலைங்கிறான். அவ சொல்ற, நான் மாலைனா, நீங்க தானே கடவுள். கவிஞர்களுடைய கிறுக்குத்தனம் இது. கண்டறியும் கடவுள் என்பார்கள், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், எல்லாருமே கடவுள் தான் லூசு முடிச்சு. இது கவிஞர்களுக்கு உள்ள ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம் இது. அதுக்குள்ள ஃபுல்லா நான் போடல சாம்பிள் கொண்ட சொல்லியிருக்கேன். இது போல மற்ற மொழிகள் கவிஞர் இல்லையா, மற்ற மொழி கவிதைகள் இல்லையா இருக்கு, அரபி மொழி கவிதை தான் இவர்கள் ஓதக்கூடிய போது இல்லைங்கிறீங்களா? அப்போ வேற என்னது அது? அப்போ அது வேற என்னது நான் கேட்கிறேன். அந்த கவிதை என்ன பண்றான, படிப்பாங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வடி வரும். அந்த அடிக்கு என்ன அர்த்தம்னு ஓதுறவங்களுக்கு தெரியாது, இருக்கிற அஜித்மார்களுக்கும் தெரியாது. என்னமோ தெரிஞ்சா உஷாராயிருவாங்க, என்னடா இப்படி அசிக்கம் தப்பா வருதுன்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்? சந்து அசிரீபிக்கும் அலைக்குமோ, முகம்மதே உங்கள் மீது நான் சத்தியமிடுகிறேன். ரசூல்லா என்ன தீர்வை சொல்லியிருக்காங்க, என்ன முடிவை சொல்லியிருக்காங்க? அல்லாவை தவிர யாரின் மீதும் சத்தியமிடக்கூடாது சொன்ன நபிகள் பெருமானார் தலையிலேயே சத்தியமிடக்கூடிய கயமத்தனமா இல்லையா இது? நான் கேட்கிறேன், ஏன் கேள்வியா இது? நீங்க சொல்ற செயல் தானே அது. ரசூலை ஏத்துக்குவாங்களா? அடி நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணுங்கள், காபத்துல்லா மீது சத்தியம் கூட அடிக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரின் மீது சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது யார்? நபிகள் பெருமானார். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ரசூலா சொன்னாங்க. அதுக்காக ரசூலா வணங்கிருவீங்களா? ரசூலா வணங்கினா அல்லாஹ் ஏத்துக்குவானா? நபிகள் பெருமானார் ஏத்துக்கிடுவாங்களா? நான் கேட்கிறேன், சொல்ல வந்த நபிகள் பெருமானார் கொண்ட கொள்கையை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு அதுல வேதனைப்பட வேண்டியவர்கள் நாங்கள். உங்களுக்கு என்ன வேதனை? ரசூல்லா கொண்டு வந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கிறாங்களா? படுபாவிப்பு அநியாயம் பண்ற அப்படி நான் அழுவணும், நான் கவலைப்படணும். நாங்க காவல்துறை சொல்ல, சார் அநியாயமே எங்களை மனவேதனைப்படுத்துறாங்க சார், நபிகள் பெருமானார் கொண்டு வந்த கொள்கையை அசிங்கப்படுத்துறாங்க சார், நாங்க சொல்லணும். நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு மனவேதனைக்கு என்ன இருக்கு? கோபப்பட வேண்டியது யார்? இந்த மீட்டிங் நீங்க தடுக்க உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த மீட்டிங்ல என்ன குரான் சொன்னதுக்கு மாற்றமா என்ன பேசிட்டேன்? இந்திய அரசியல் சட்டத்துக்கு மாற்றமா பேசுறா சொல்லு. இந்திய அரசியல் சட்டத்துக்கு மாற்றமாவும் பேசல, தமிழ்நாடு வழக்கத்துக்கு மாற்றமாவும் பேசல, குரான் ஹதீஸுக்கு மாற்றமான பேசல. என்ன தப்பு இருக்கு? நான் கேட்கிறேன், முகமது நபி சொன்னாரு அல்லாஹ்வை தவிர யார் மீது சத்தியம் போடாத, போடுறது தப்பு. அது மட்டுமல்ல, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர எதன் மீது யார் மீது சத்தியம் செய்தாலும் அவன் இணை வைத்து விட்டான். அதாவது அந்த சத்தியத்தின் மூலமாக கடவுளுக்கு அவன் ஷிர்க் வச்சுட்டானாமா, ஈக்குவல் ஆகிட்டானாமா. காபத்துல்லாஹ் மீது சத்தியம் சொல்லிட்டா அல்லாஹ் ஒரு கடவுள், காபத்துல்லாஹ் ஒரு கடவுள் சொல்லிட்டான் அர்த்தம். குரான் மீது சத்தியம்னு சொன்னா அல்லாஹ் ஒரு கடவுள், குரான் ஒரு கடவுள் சொல்லிட்டான் அர்த்தம். எங்க அத்தா அம்மா மீது சத்தியம்னு சொன்னா அத்தா அம்மா கடவுள் ஆகிட்டான் அர்த்தம். சும்மா இது நானா சொல்றேன்? நபிகள் பெருமானாருடைய தீர்ப்பு, அல்லாஹ்வை தவிர யார் மீது எதன் மீது சத்தியமிட்டாலும் அவன் இணை வைத்து விட்டான். அதாவது இறைவனுக்கு ஈக்குவலாக சத்தியமிட்ட அந்த பொருளை ஆக்கிவிட்டான்.
நீ என்னடா ரசூல்லா மீதே சத்தியம். என்ன கொடுமை தெரியுமா இது? எந்த தவறை கூடாது என்று நபிகள் பெருமானார் சொன்னார்களோ அந்த தவறை அந்த நபியின் மீது அரங்கேற்றமா? கொடுமை இல்லையா இது? அயோக்கியத்தனை இல்லையா? நான் கேட்கிறேன், உனக்கு கூடாதுன்னு ஒரு ஆள் சொன்னா சாராய குடிக்க கூடாதுன்னு நபி சொன்னாங்க. ஒருத்தர் என்ன செய்யறா, முகம்மது சாராய கடைன்னு வைக்கிறான். முகம்மது சாராய கடையா? எவ்வளவு விஷமத்தனை இது! நபியின் பேர்ல வச்சா இஸ்லாத்துல சாராய குடிக்க கூடாது. ஒரு அப்துல் கார் என்ன செய்யறான், இஸ்லாமிய சாராய கடைன்னு வைக்கிறான். சாராய கடை நொறுக்கங்கிறோம், அவனுக்கு மனம் புண்படணுமா? நம்மளுக்கு எங்களுக்கு தான் புண்படுது. என்னடா இஸ்லாமிய சாராய கடை? என்ன இஸ்லாத்து கேவலப்படுத்துறான், இஸ்லாத்து இல்லாத சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். இது கோபம் வர்றது, வேதனைப்படுத்துறதுலாம் நாங்களும் வேதனைப்படணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூடாது என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி உயிருக்கு மேலாக மதித்தால், நபியின் முடிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவீங்க? ஏன் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, இதுல வேதனைப்பட வேண்டியது யாரு? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நாங்கள் கவலைப்பட வேண்டும். இப்படி செய்யறாங்களே, நான் இப்படி சொல்றதுனால எங்களுக்கு என்ன லாபம்? நான் கேட்கிறேன், எங்களுக்கு என்ன லாபங்கிற உடனே சொல்லுவாங்க, இவர்களுக்கு சவுதி அரேபியால இருந்து கத்தத்தையா வருது. ஆமா, கத்தத்தை வந்து மேடை கீழே இருக்கு. சரி, ஒருவேளை சவுதி அரேபியா கத்தத்தையா வருதுன்னு வச்சுக்குவோம், உங்களோட சேர்ந்து மோது பாத்தியா போய் காசு கசகா வந்து எங்களுக்கு இப்ப நல்லெண்ணமே வராதா? நான் கேட்கிறேன், மறுமையில அல்லாக்கு முன்னாலும் என்ன ஆகணும்? அவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும். அங்க மாட்டிக்கிட்டு நாசமா போக கூடாது நாங்க நினைக்கிறோம், நீங்களும் நாசமாக கூடாதுன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்கணும் அவங்கள சொல்றோம், வர வேண்டாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு வர நாங்க சொல்லவே இல்லை. சுன்னத் ஜமாத்தில இருந்து கொள்ளுங்கள், சுன்னத்தில் இருந்தால் செய்யுங்கள். அதான் எங்க பேச்சு. சுன்னத் ஜமாத்து வச்சிருக்கீங்களா? சுன்னத்துல என்ன? நபி வழி, சுன்னத்து நபி. நபி வழியில் இருந்தால் செய்யுங்கள். எத்தனை தவறுகள் இது மாதிரி ஒன்று ரெண்டா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நபிகள் நாயகம் என்று இன்றைக்கு உலகமே ஏற்றுக்கொள்கிறது. 100 பேர்கள் ஒரு ஆள் புக்கில் இருக்கார், ஒரு கிறிஸ்தவர். 100 பேர்கள், தி 100 மேன்ஸ் சொல்லி 100 பேர்கள். அந்த 100 பேர்களும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை, எழுச்சியை ஏற்படுத்தியவர்கள். மொத்த உலகத்தில் 100 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 100 பேர்ல முதல் முதலில் அவர் சொல்வது முகமது. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல புக் இருக்கு, 100 பேர் அப்படின்னு அந்த புக் பேர். அந்த நூலாசிரியர் ஒரு கிறித்தவர். அவர் நம்பி இருக்கக்கூடிய ஈசாவையே 5வது வாட்டி 10வது வாட்டி தான் கொண்டு வர்றாரு. முகமது நபிய ஃபர்ஸ்ட் முதல்ல கொண்டு வர்றாரு. ஏன்? ஆன்மீகத்தையும் உலக அரசியல் நடைமுறையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை கொண்டவர் முகமது அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் அப்படி யார் நடத்தலையாமா? ஒன்னும் அரசியல் சொல்லிட்டே போவான், இல்ல ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்துவான். அரசியலிலும் சுரண்டாதே, ஆன்மீகத்திலும் சுரண்டாதே, அப்படிப்பட்ட வழி இந்த முகமதுடைய. இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி சும்மா கிடையாது, உலகத்தில் வாழ்வதற்கும் அழகிய முன்மாதிரி, மறுமையில் இறைவன் அருளை பெற்று சுவர்க்கம் பெறுவதற்கும் அவரே முன்மாதிரி. குலீன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபி உன யஹபுபக்கும் அல்லாஹ் யஹ்ஃபிர் லக்கும் துனூபக்கும் அல்லாஹ் குஃபுரையும். குர்ஆனுடைய வசனம் இது, அல்லாஹ் சொல்றது. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மூன்று விஷயம். உங்களுடைய பிரியம் நேசம் அல்லாஹ்வை போய் சேர வேண்டுமா? அல்லாஹ்வின் பிரியம் நம்மை வந்து அடைய வேண்டுமா? நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமா? இதற்கு ஒரே வழி, என்னை பின்பற்றுவதான் என்று நபியே சொல்லும். இந்த நபியை நீ பின்பற்றினா தான் அல்லாஹ் உன்னை நேசிப்பான். உலகம் உன்னை நேசிக்க வேண்டியதில்லை. அஜர்த்மார்களை, ஷேகுமார்களை, நல்லவர்களை, மூதாதர்களை பின்பற்றினால் அப்படி சொல்லல குர்ஆன். எடுத்துக்காட்டு, மூதாதர்களை பின்பற்றுன்னு சொல்லி, இது நபியை பின்பற்றினால் நான் உங்களை நேசிப்பேன், அல்லாஹ் விரும்புவான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்,
நபியை பின்பற்றாவிட்டால் அல்லாஹ் பிரியப்பட மாட்டான், பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது அல்லாஹ்வுடைய தீர்மானம், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிவு. இது இவ்வளவு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உச்சகட்டமான நிலைப்பாடை சொல்லி நான் கடைசிக்கு வந்துடுறேன். காபத்துல்லா, இறை இல்லம் காபா, மக்கா, மக்கா ஊரில் அந்த காபத்துல்லா. நீ பக்கத்து முபாரக்கன், இந்த உலகத்தில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பைத்தின் உதயாலின்னாஸ் லல்லதி பி பக்கா, பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவில் தான் முதல் முதலில் இறை இல்லம் கட்டப்பட்டது அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த உலகத்தில் முதல்ல கட்ட பள்ளிவாசலே காபத்துல்லா தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த காபத்துல்லாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத முதல்ல திறக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஜனாதிபதி ஆன பிறகு, அரசு நபிகள் பெருமானார் கைக்கு வந்த பிறகு, ரசூல்லா எவ்வளவு காலம், 23 ஆண்டு என்னமெல்லாம் செஞ்சாங்க, வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னா பல முறையில் நீ கேள்விப்பட்டிருப்பிய. அதெல்லாம் சொல்றது இப்ப நேரம் இல்லை. துன்பப்பட்டு நொந்து நொம்பலப்பட்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கி மீதி வாங்கி பல உயிர் சேதங்களுக்கு பிறகு, பல தியாகங்களுக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியை மேற்கொண்டவர்கள் நபிகள் பெருமானார். இதுதான் தெரியும் நம்மளுக்கு. இஸ்லாமிய ஆட்சியில் அரசு நபிகள் பெருமானார் கைக்கு வந்து ரசூல்லா தான் அரசர், சக்கரவர்த்தி, எதிர்கட்சி இல்லாத சக்கரவர்த்தி நபிகள் பெருமானார். காபத்துல்லா திறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காபத்துல்லா திறந்தா பாருங்க, உள்ளுக்குள்ள நிறைய விக்கிரகங்கள், சிலைகள். சிலைனா யாருடைய சிலை தெரியுமா? காபத்துல்லாவுல விக்கிரகம் இருந்திருக்கு, சிலை இருந்திருக்கு, சும்மா கிடையாது. அந்த விக்கிரகங்கள் யாருடையது? இப்ராஹிம் நபி சிலை, ஒரு இறை தூதருடைய சிலை. இவங்க வச்சிருக்க மாதிரி அவுலியாக்கள் கபர் மாதிரி இல்லை, உலகத்திற்கு மாபெரும் வழிகளை காட்டி வந்த இறை தூதர்களின் சிலைகள் உள்ள இருந்தன. இப்ராஹிம் நபி சிலை இருந்தது. இப்ராஹிம் அறுத்து பலியிட முன் வந்த தன் மகன் இஸ்மாயில், அவருடைய சிலை இருந்தது. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசாக் நபி போன்ற இறை தூதர்களின் சிலை உள்ள இருக்கிறது. இறை தூதர்கள் சிலை உள்ள இருக்குதுன்னு ரசூலாக்கு தெரியும். பார்த்துட்டு சிலையை பார்த்து ரசூலா ஆச்சரியப்படல, அதான் தெரியுமே. சிலை இருந்த வடிவம் கோலம், அதை பார்த்து விட்டு நபிகள் காத்தலகுல்லா, ஆனா நாசமா போற வயலு அல்லா இவங்களை நாசமாக்கட்டும்ங்கிற மாதிரி காத்தலகுல்லா, அல்லா இவங்களை கொல்லட்டும் படுவாய் போயிடுவோம் ரசூல்லா அப்படியே வெதும்பி சொல்றாங்க. அடநாசமா போறவ இப்படி பண்ணி போட்டாங்கள என்ன? ஏன் ரசூல்லா அப்படி சொன்னாங்க? ரொம்ப பொறுமையாக இருந்து பல பண்பு இருந்து அவைகள் பெருமானாருக்கு கோபம் வந்து இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நடந்துச்சு? அவன் செஞ்ச துரோகத்தை பாருங்க. இப்ராஹிம் நபி சிலையை ஒரு ஜோசியக்காரன் சிலை போல வைத்து விட்டார்கள். ஐதீகம் அஸ்லாம், கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாங்களே ஜோசியக்காரன், குறி சொல்றது, குறி சொல்லக்கூடிய ஜோசியக்காரன் மாதிரி வச்சு அவர் கையில் ஒரு குச்சியை கொடுத்தா அப்படி குச்சியை பிடிச்சி இப்படி இப்படி ஜோசியம் பார்க்குற மாதிரி வச்சிருந்தான் சிலையை. சும்மா இப்படி வைக்கல, சிலையே குச்சி கையில், ஜோசியம் பார்க்குற கையில் இப்படி ஜோசியம் பார்க்குற மாதிரி, அதாவது இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சாருன்னு காட்டான், சித்தரித்தான். கோலத்தை பார்த்து அடப்படுபாய் பெறுவோம். ஒருபோதும் இப்ராஹிம் இணை வைத்ததே இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜோசியம் பார்க்க இணை வைக்கிறது ஏன்? வருங்காலத்தை சொல்றாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் சொல்றான், அது பொய்யுங்கிற வேற விஷயம். வருங்காலம் என்ன என்பது இறைவனுக்கு தான் தெரியும். அப்ப ஜோசியக்காரன் சொல்றத நம்பனா ஜோசியக்காரன் கடவுள் நினைக்கிறான்னு அர்த்தம். நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? இவன் போய் கையை நிட்டானா தெரியும்னு நம்புறான். அப்போ ஜோசியக்காரனுக்கு மறைவான ஞானம் உண்டு. அடுத்து என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு நம்புவான்னு நினைக்கிறான், தெரியும்னு நினைக்கிறான். இதனால எவன் ஜோசியம் பார்க்கிறானோ ஃபகத் கஃபர பிமா உன்ஸில முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜோசியம் பார்த்தாலும் சரி, அதுபோல் பால் கித்தாப் போட்டு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, பால் கித்தாப்பு
பார்க்கறது யாரு? எல்லாரும் அஜித் மார்க்கு தான். என்ன பால் கித்தாபு? ஃபாலு கித்தாபு. ஃபாலுனா என்ன? நல்ல நேரம் கெட்ட நேரம் அதுதான் ஃபாலு. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து இது நல்ல நேரம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா மனுஷனால? அல்லாட்ட இது நல்ல நேரம்னு தெரியும். மனுஷனுக்கு எப்படி தெரியும்? ஒரு நேரமே நல்லதான் நடக்கும், கெட்டதும் நடக்குமே. நேரத்தை நல்ல நேரம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஊர் உள்ள எங்க பார்த்தாலும் காய்ச்சல் அப்படி வச்சுக்கணும், சளி தொல்லை. அல்லாஹ் காப்பாத்துறோம். எங்க பார்த்தாலும் நோயா இருந்தா நம்ம சொல்லுவோம், சே ஊருக்கே பீடை பிடிச்சிருச்சு, கெட்ட நேரம் அப்படி நீங்க சொல்லுவீங்க. மெடிக்கல் காரன் டாக்டரா? நல்ல நேரம், செம காசு அவனுக்கு, வரிசையா நிற்கும், கூட்டம் கூட்டமா நிற்கும். அவனே மெடிக்கல்ல சொன்னான், சீசன் ஆட்டம் சார் தர்றேன் காசு, பர்ச்சேஸ் பண்ற படத்தை கொடுக்குறதுக்கு. அப்படி சீசன் என்ன அர்த்தம்? ஊருக்கெல்லாம் நோய் வரட்டும் அர்த்தம். அதான் அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குதுன்னு ஒருத்தன் நம்புறான், என்ன ஆகும்? இறைவனுடைய கண்ட்ரோல் மாதிரி இவன் கையில் இருக்கு, நல்லதுன்னு ஆயிரும். இது நல்ல நேரம் கெட்ட நேரம் கண்டுபிடிச்சிட்டானா இவனை கடவுள் ஆயிவன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆகவே குறிகாரனை நம்பாதீங்களாங்கிற சொல்ல, சோசியக்காரன் நம்பாத. சோசியக்காரனை ஒருவன் நம்பி விட்டால், என இந்த முகமதுக்கு இறக்கப்பட்ட குரானை மறுத்து விட்டான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முகமதுக்கு அருளப்பட்ட குரானை இவர் மறுத்து விட்டான். மொத்த குரானும் நல்லது கெட்டது மனசனால கண்டுபிடிக்க முடியாது. நல்லங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வை கொண்ட காரியம், மனித கையில் இல்லைன்னு சொல்ல வந்தது குரானு, அதை மறுத்துட்டானே. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயலை இப்ராஹிம் நபி செய்தான்னு காட்டா பத்தியா ஜோசியக்கார மாதிரி, எவ்வளவு விஷமத்தனம் இது. ஒரு தவறை செய்வது என்பது வேறு, ஒரு தவறை நல்லவர் பெயரில் இட்டு கட்டி சித்தரிப்பது என்பது ஆயோக்கியத்தனம். ஷைத்தானுடைய வேலை செய்யலகமும் ஷைத்தானும் அழமாலகும். அவர்கள் செய்யும் செயலை ஷைத்தான் அவர்களுக்கு பிரமாதமாக காட்டுகிறான் அப்படிங்கிறான். இப்ப நீ ஒரு செயல் செய்ய, இது ஷைத்தான் காட்டுறதா உண்மையில இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? தொழுகிறோம், நம்போம், சுபு தொழுகிறோம், லுஹர் தொழுகிறோம், நல்ல அமல்னு அதை சொல்றோம். தொழுக நல்ல ஒரு அமல் அப்படிங்கிறோம். இது ஷைத்தான் இதை நல்லதாக காட்டுகிறானா அல்லது உண்மையில் தொழுகை நல்லதா எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். குர்ஆன்ல தொழுகை அல்லா சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கான். முஹம்மது நபி தொழுகை சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா. அதனால இது ஷைத்தான் காட்டினது இல்லை, ரசூலா காட்டினது. ஒரு தாயத்தை ஒருத்தர் எழுதுறான், தகடு தாயத்தை கட்டுறான், கட்டி விடுறான், இது நல்ல அமலா சைத்தான் காட்டினதா? குரான்ல பாருங்க, தாயத்தை கட்டினா இல்லை, ஹதீஸ்ல இருக்கா இல்லை, ரசூலா இதை கூடாதுங்கிறாங்க, அதுக்கு மேலே செய்யலாம். அப்ப சைத்தான் இது நல்லதா காட்டான்னு அர்த்தம். நபி வழியிலும் குரானிலும் ஆதாரம் இல்லாத ஒருவன் நல்லது என்று நினைத்தால் அது சைத்தான் காட்டிய வழி என்பது இஸ்லாமிய தீர்வு. எங்க தீர்வு கிடையாது, எங்க முடிவு கிடையாது. நபிகள் பெருமானார் சொன்னது படுவாய் பெயில்வோ, இப்ராஹிம் நபியை ஜோசியக்கார மாதிரி காட்டானா என்று நபிகள் பெருமானார் பொங்கி எழுந்தார்கள். என்ன அக்கிரமண்டா இது, என்ன அநியாயண்டா இது. ஒரு காலத்தில் இந்த மௌலுது பாத்தியா தகடு தாயத்து இதெல்லாம் ஒரு காலத்தை செய்திருப்பீங்க, அதற்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்திருப்பீங்க. நீங்க ஒரு நேரத்தில் நாகூர் தர்கா பெருமியா, அந்த தர்கா பெருமியா, இந்த தர்கா பெருமியா, அதுக்கு செலவழிக்க கடன் வாங்கி போவான் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சுட்டு. அதை ஒழிப்பதற்காகத்தான் நம்ம முயற்சி பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒழிக்கணும், அதை ஒழிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். கபரம் முஸ்லிமன் இல்லா சபைத்தகு, உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்பது நபிகள் பெருமானார் கட்டளை. அது நம்ம தரைமட்டமாக இடிக்கிறதுக்கெல்லாம் போகல. ஏன் இடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சக்தி கிடையாது, பவர் கிடையாது. நபிகள் பெருமான கையில் ஆட்சி இருந்தது, செஞ்சாங்க, கவர்மெண்ட் செய்யும், ஒரு அரசு செய்யும், ஆனால் இடிக்கப்பட வேண்டியது என்று தெரிய வேண்டும் நமக்கு. இது இடிக்கப்பட வேண்டியதுதான், கூடாதுதான். இந்த மாதிரி அக்கிரமங்கள் அநியாயங்கள் மக்கள் மத்தியில் ஊடுருவதை ஒழிப்பதற்காக பாடுபடுவது தமிழ்நாட்டு விஜயமா, அவ்வளவுதான். இறைவனுக்கு வைக்கக்கூடிய இணைகள் ஒழிய வேண்டும் உலகத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளதை ஒழித்து கட்ட வேண்டும் முதல்ல, மற்றது அப்புறம். சஹாபாக்கள் வர்றாங்க, யார சொல்லலாம், இஜல்லனா தாத்தான் வாத்தின் கமாலஹும் தாத்தான் வாத்,
மக்காவில் ரசூல்லா ஆட்சியில் ஒரு நிலை வரும்பொழுது தாத் அன்வாத்னு சொல்லி ஒரு மரம், தாத் அன்வாத், இந்த பூவரச மரம், வாதமளிக்கா மரம் நம்ம சொல்கிறாங்களா இல்லையா, ஆல மரம், புளிய மரம், வேப்ப மரம், இது மாதிரி ஒரு மரம் தாத்து அன்வாத், தர்கா தர்காவாக புளிய மரம் கட்டி வச்சுருக்காங்களா, புளிய மரம்லாம் இருக்குல்லங்க, அதை கொடி மரமாக ஆக்கியிருப்பாங்க, அந்த கொடியெல்லாம் சுற்றுவாங்களா இல்லையா. ஒரு தடவை அஜ்மீருக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஹஜ் செஞ்சு நம்ம பார்க்கறாங்க, நாலு தடவை அஜ்மீர் போனால் ஒரு ஹஜ்ஜாமா. ரசூலாட்டு சஹாபாக்கள் வந்து யார சொல்லலாம், ராத்தான் பாத்துல ஒரு மரம் இருக்கு இது போல, அது முஸ்லிம்களுக்குள்ளதல்ல அந்த மரம், மக்காவில் இருந்த மாற்று மதத்தவர்கள் கூடாது, முஸ்லிம்கள் மரம் அல்ல அது, மக்காவில் வாழ்ந்த மாற்று மதத்தவர்கள் மரம் அது. இதை முஸ்லிம்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த மரம் நல்லபடியாக இருக்க, அந்த மரத்தில் என்ன வேலை தெரியுமா, அங்கே இருந்த மாற்று மதத்தவர்கள் எதை செய்ய வேண்டுமானாலும் அந்த மரத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க, நம்பிக்கை, இந்த மரத்திலிருந்து போனா போகக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, வீட்டிலிருந்து போகும் பொழுது திடீர்னு ஒரு வாசப்படி கல்லை தட்டிட்டு காலை தட்டிட்டு வைங்க, உடனே அம்மா உள்ள வந்துட்டு வெளியே போ இல்லைன்னா காரியம் கிட்ட போகும்பாங்கல்ல. சில பேர் என்ன செய்வான், புள்ள குழந்தைய பார்த்துட்டு சென்டிமெண்ட், என் பிள்ளைய பார்த்துட்டு வெளியே போனோன்னா யாவரம் நல்லா நடக்கும், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போனால் யாவாரம் நல்லா நடக்கும், சிலவர் என் பொன்னாடியை பார்த்துட்டு போனால் யாவரமும் மோசம் வேணும்னு யோ மாதிரி அப்படி சொல்லவன் இருக்கான், மாற்றி சொல்லுவாங்க என் மனைவி மாத்திர போது நல்லா இருக்கும். இது அத்தனையுமே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முரணானது. ஒருவர் முகத்தை பார்ப்பதால் நல்லது நடக்கும், ஒருவர் முகத்தை பார்ப்பதால் கெட்டது நடக்கும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமானது. என்ன முகத்தை பார்க்கறது, முகமாக ரிஸ்க் அளிக்குது, அத்தா முகம் அம்மா முகம் ரிஸ்க் அளிக்குது, தாய் தந்தையை மதிப்பது என்பது வேறு, தாய் தந்தையை வணங்குவது என்பது வேறு, தாய்க்காக உயிரை கொடு, தாயை வணங்க மாட்டேன்னு சொல்றேன், அதெல்லாம் வணங்க முடியாது, வணங்குறது அல்லாஹ் தான், என்னையும் என் தாயும் படைத்தவனுக்கு தான் வணக்கம், தாய்க்கா எதை வேணாலும் செய்ய வணக்கம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி நல்லது கெட்டது, இந்த தாத்தன்வாத் மரம் வந்து நல்ல பெஸ்ட் மரம், அவன் என்ன நினைக்கிறான், இங்க இருந்து கிளம்புனா தொட்டது தொடங்கும் நினைச்சான், இந்த மரத்திலிருந்து போனோம்னா. சில பேர் வெளியூர் போறதுக்கு தர்காவில் இருந்து போவான்லங்க, வெளிநாடு போறதுக்கு, வெளிநாட்டுல வந்து இறங்கினோட தர்காவில் இருந்து இறங்குவான், அங்க பாத்தியா விட்டு தான் வருவான், தர்காவில் இருந்து கிளம்பினால் போனது இந்த காரியம் நல்லாவும் நினைக்கிறான். இது மக்காவில் இருந்த மாற்று மதத்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தது. இதை பார்த்து விட்டு சஹாபா பெருமக்கள் யாரும் சொல்லலாம், அவர்களுக்கு ஒரு மரம் இருப்பது போல முஸ்லீம்களாய் எங்களுக்கு ஒரு மரத்தை நட்டுங்கள், நட்டித்தாங்க, ஒரு மரத்தை உண்டாக்குங்க, இது முஸ்லீம்கள் மரம், அது மாற்று மதத்தர் மரம், அப்படி வச்சுக்குவோம், அது அவங்களுக்கு இது எங்களுக்கு, நல்லா கவனிக்கணும். இதான் பா இப்போ உள்ள நான் பேசுனத ஒரு சுருக்கமாக இந்த சமூகத்தில் முடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் சொல்வது மூசா நபி இடத்தில் அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா நபி அவர்களிடத்தில் அந்த மக்கள் சொன்னது போல இருக்கிறதே அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க மூசா நபி இடத்தில் அந்த மக்கள், அதை சொல்லிட்டா சப்ஜெக்ட் கிளீன் ஆயிரும். மூசா நபி இஸ்லாத்தை எவ்வளவு எடுத்து சொன்னாங்க, பல கஷ்டப்பட்டாங்க, பல அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்தார்கள், எந்த அளவுக்கு ஒரு கம்பை கீழே போட்டார் அது நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது, வல்லா முதுமீரன் கம்ப கிழவரார், அவர் கம்பை கீழே போட்டவுடன் அந்த கம்பு நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது. இதை பார்த்த மூசா ஓடினார் ஓட்டம் அப்படிங்கிறான், அதாவது கம்பு வச்சிருக்காங்க மூசா நபி, கம்ப கீழே போன அல்லாஹ் சொல்றான், இப்படி போட்டாங்க உடனே அப்படி படம் எடுத்து அந்த பாம்பு எந்திக்குது. என்ன ஆச்சு, மூசா நபி பதறிக்கிட்டு ஓடிட்டார், இந்த மைக் இருக்கு இப்படி இருக்கு, நான் இப்படி பேசிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த மைக் வந்து பலப்பாம்பாயிட்டா, நீங்களும் ஓடிடுவீங்கல்ல, நீங்க ஓடுற ஆச்சரியம் இல்லை, நான் ஓடணும்னா என்ன ஆகும்பா, அப்ப எனக்கு இது ஆகும்னு தெரியாது, எனக்கு இது பாம்பாவும் தெரிஞ்சா ஓட மாட்டேனே, மூசா நபிக்கு அந்த கம்பு பாம்பாவும் தெரியாது, பலம் திரும்பி பார்க்காமல் ஓடினாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல, கதை அல்ல நிஜம், இந்த அற்புதம் நடந்தது உண்மை, அதை பார்த்து பயந்து மூசா நபி ஓடியது உண்மை.
அதுக்கு பிறகு அல்லா ஓடாது, திரும்ப போய் அந்த பாம்பை பிடி. நான் சொல்றேன் பிறகு அல்லா சொன்ன பிறகு தைரியம் வந்து பிடிக்காங்க, அப்புறம் அது கம்பா மாறுறது. இது முதல்ல இப்படி நடந்துச்சு. ரெண்டாவது விடுத்தா ஃபிரான் முன்னால எதிரிகள்ட்ட அப்படி செஞ்சது. ஃபர்ஸ்ட் அங்கே அப்படி செய்யலை, பிறகு அங்கேயே அது ஓடிட்டார்னா கதை கந்தல் ஆயிரும். என்னடா இவரே ஓடுறாரு பயந்துட்டு அப்படின்ட்டு இவர் நம்ப மாட்டான். முதலில் ஒரு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பயிற்சி, திருப்பி அதை போய் அங்கே போய் செஞ்சாங்க. அதை பார்த்து மாந்திரிகர்கள் எல்லாம் அங்கே வந்து தந்திரம் செய்யக்கூடியவங்களாம் என்னன்னா, ரப்பி மூசாவா ஹாரூன், இந்த மூசாவும் ஹாரூன் சொன்ன அல்லாஹ் கரெக்டு, நாங்கள்லாம் செய்யறது தந்திரம் ஃப்ராடு, அவர் செய்யறது உண்மைன்னு சொல்லி எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டான். இப்படிங்கிறது கதையா குரான்ல இருக்கு. இந்த விஷயம் குரான்ல வருது. பிறகுதான் மூசா ஓடினார், மூசாவை சார்ந்த முஸ்லீம்களும் மூசாவுடன் ஓடினார்கள். ஃபிரௌன் பட்டாளம் துரத்தியது, மூசாவுக்கு கட்டளையிட்டு அவர் அந்த மிகப்பெரும் கடலை அடித்தார். அந்த கடல் பல பிரிவுகளாக பிரிந்து மலைகளை போன்று நின்றது தண்ணீர். அந்த வழியாக மூசா தப்பித்தார். பிறகு ஃபிரௌன் குரூப் வந்தது, மூசாவும் மூசா நண்பர்களும் முஸ்லிம்களும் தப்பித்தார்கள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றது மாற்று மாற்று, அது ஒரு பிசுறு கூட சந்தேகம் கிடையாது. மூசா தப்பித்து சென்ற பிறகு மூசா அரசா வேற ஏதோ வேலைக்கு போறாங்க. மூசாவோட ஏத்துக்கிட்டாங்க முஸ்லிம்கள், மூசாவின் சஹாபாக்கள் சஹாக்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு காளை மாட்டின் கன்றை செய்து ஒருவன் வணங்கி கொண்டிருந்தான். மண்ணிலிருந்து காளை மாடு செய்து அதை கடவுள் என்று நம்பி அந்த காளை மாடு மா மா என்று சப்தமிட்டதுங்கிறான். இதை பார்த்த மூசாவின் சஹாபாக்கள், மூசா நபி வந்தவுடனே இஜால்லனா இலாகன் கமாலகும் ஆலியா, மூசாவே இந்த காளை மாட்டை கடவுள் என்று இவர்கள் ஆக்கி கொண்டார்கள், பார்த்த ஆச்சரியமா இருக்கு, மண்ணில் இருந்து உன செஞ்சு ஓட்டான், கடவுள் மாதிரி இருக்காது, இதை மாதிரி ஒரு கடவுளை எங்களுக்கு தாழணும் சொன்னது யாரு, மூசா நபியினுடைய சஹாபாக்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கதை அல்ல இது, ஆலிமிசாக்களோட ரீல் அல்ல இது, குர்ஆனில் சொல்லக்கூடிய நடந்த சம்பவம், அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம். என்ன சொன்னா, இஜால்லனா இலாஹன் கமாலஹும் ஆலியா, மூசாவே அவர்களுக்கு இந்த கடவுள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணி தாருங்கள். அல்லாஹ் இருக்கான் சரி, உருவமாக்கி தாங்கிறான், உருவப்படுத்திட்டா பெருசா ஒரு சிலையை வச்சு இது அல்லாஹ்னு சொல்லு அப்படின்னு கேட்டான். மூசா என்ன சொன்னாரு, ஹால இன்னக்கும் குன்தும் கௌமன் தஜலூன், ஒன்னா நம்பர் மடக்கூட்டமா இருக்கீங்களா நீங்க விட்டா போயிடலான். ஏன்னா இவ்வளவு நாள் இந்த மாதிரி அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இந்த மாதிரி காலையை வணங்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, இந்த உலகத்தை படைத்து இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அவன்கிட்ட தான் கையேந்தனும், அவன் தான் இறைவன் அப்படின்னு வருஷ ஆலம் முழுக்கும் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு பல அற்புதங்களை காட்டி உங்களை காப்பாற்றி கூட்டு வந்த பிறகு மீண்டும் பழைய விஷயத்துக்கே போறீங்களா, கொஞ்சம் கோமன் தஜலூன் மடக்கூட்டம் நீங்கள் மடையர்களா அப்படின்னு மூசா நபி கோபம் வந்துருச்சு. நம்மளை திட்டுறோம், மூசா நபி சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறோம், கௌமுன் தஜலூன் மடக்கூட்டம் நீங்கள் அப்படின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த விஷயத்தை விளங்கிட்டீளா, இதைத்தான் நபிகள் பெருமானார் சொல்றார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அன்றைக்கு சொன்னதே இது போல ஒரு கடவுளை எங்களுக்கு தானு, அத மாதிரி அது போல மரத்தை உனக்கு வேணுங்கிறீங்க அர்த்தம். சஹாபாக்களுக்கு போட்ட சாட்டை அடியுது, சும்மாவா இது, நானா போட்டேன், நானா சத்தம் போடுறேன், நபிகள் பெருமான மூசா நபி இடத்தில் அவர்கள் முட்டாள்தனமாக கேட்டார்களே அதுபோல நீங்கள் கேட்பது இருக்கிறது. இன்னைக்கு மரத்தை வச்சாச்சு, மரத்தை சுத்துவ, மரத்தை வணங்க ஆரம்பிச்சிருவ, மரம் தான் கடவுளும் அப்படிதான் தர்காவில் செய்யணும். ஜண்டா கொடி மரங்கள், தர்காவில் உள்ள மரங்கள்லாம் என்ன, அந்த தர்காவில் இருக்கக்கூடிய கொடி, இந்த கொடி இருக்க என்ன பச்சை வெள்ள கருப்பு, இந்த கொடி யாரா பக்தியை பார்க்கறோமா, நம்ம கீழே உளுந்துன்னு எடுத்து முடிப்போமா, முடிஞ்சவனே தூக்கி மூலையில் குப்பையில் தூக்கி போட்டுருவோம். இதை ஒரு அடையாளத்துக்கு, இது பக்திக்காக அல்ல. தர்காவில் உள்ள கொடி என்ன, யானையில் தூக்கிட்டு போகிறான். அந்த தர்கா கொடி தூக்கிட்டு போகும் பொழுது எங்கள் ஏரியாக்கள் எல்லாம் அந்த கொடி நீளமாக இருக்கும், அந்த கம்பு களை மூங்கில்,
அந்த கலை மூங்கில இப்படி தொட்டு முடியும். பத்தாவது கையில் குழந்தை இப்படி தொட்டு குழந்தை மாதிரி இப்படி தடவாங்க, படுவாய் பெயரோட என்னடா இது, இந்த கலை என்ன செஞ்சிடும். யாரெல்லாம் என் பிள்ளை கஷ்டத்தை போக்கு, நோயை போக்கு, நல்லா படிக்க வச்சுக்கிற பேசி என்னை என் பிள்ளைய காப்பாற்றி என் புருஷனை காப்பாற்றி கஷ்டத்தை போக்கு அல்லாட கேட்குற விட்டு போட்டு இந்த கலையை தொட்டு இப்படி ஏத்தலாம் பறக்கத்து ஏறி இறங்க போகுதுல கலையிலிருந்து ஏறி இதை சார்ச்சராதுங்கிறது என்னது இது இருக்கா இந்த மாதிரி கலை. அதில் வேற என்ன யானை எடுத்துகிட்டு போகும்பொழுது 5 ரூபாய்க்கு பூ வித்து வித்துக்கிட்டே வருவான், 5 ரூபாய்க்கு பூ வாங்குவான், வாங்குவான் வாங்கி அப்படி போட்டோன்னே யானையில் உட்காந்துருக்குவான், யானைப்பா அப்படி வாங்கி அந்த கலையில் போடுவான். கலையில் போட்டுட்டு ஏற்கனவே கிடந்த நிறைய பேர் போடுவான், அதில் ஒன்று எடுத்து அப்படி போடுவான், அதை வாங்கிட்டு பறக்கத்தை அப்படி வீட்டுக்கு கொண்டுவான். இந்த 5 ரூபா பூவை மேலே போய் கொடி மரத்தில் அந்த கொடி கலையில் அப்படி பறக்கத்தை ஏற்றி சார்ச்சரான பிறகு இங்கே போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வருது. அது யானையிலிருந்து வாங்கிட்டு வந்தாராம அந்த பூக்கு வீட்டில் ஒவ்வொரு ஆளும் அதில் ஒரு பூ வாங்கி கலையில் துணி ஓட்டுக்கு. அனைத்தும் அல்ல அவருடைய ரிஸ்க், அதுக்கு மரியாதை இல்லை, ரிஸ்க் அல்ல இருந்தது தானே. இந்த யானை இங்கே இருக்கான்னு தெரியல, ஒவ்வொரு ஏரியாக்களில் இருக்கும், உங்கள் ஊர்களில் இருந்திருக்கும். யானை தர்கா வேலையெல்லாம் முடிச்சு கந்தூரில் முடிஞ்ச பிறகு தெருவுக்கு பிச்செடுக்க வரும், பிச்செடுக்க வரும்போது என்ன செய்வாங்க, இந்த யானை துதிக்கையில் தண்ணியை ஊற்றி புளிச்சிரும் அடிக்கிறதுக்கு 5 ரூபா. நாங்கள் சின்ன பிள்ளை 2 ரூபாய், 5 ரூபா, 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். புளிச்சிரும் அடித்த பிறகு குழந்தைக்கு ஒரு தடவை ஊற்றி சம்பளம் ஊற்றி குழந்தைய வேறு அடிக்கும், அது இப்படி திணறும் குழந்தை பறக்கத்துன்னு நினைக்காம். யானை துதிக்கைக்குள்ளே தண்ணி போயிட்டு வெளியே வந்தால் பறக்கத்தா, மூக்கு செழிஞ்சா தான்ற வரும், நாற்றத்தை போய் எவ்வளோ பறக்கத்துன்னு நினைப்பானா. அப்போ மூளை முட்டாள்தனமான மூளையாகிவிட்டது. அது ஒரு மிருகம், ஆடு மாடு குருமானிக்கு வாங்குற ஆடு எப்படிங்குது, சளிப்படுது கழுவத்தான குருபாய்க்கு ஆடுதான சளி, இப்படி தடவை எடுத்து முகத்தை தட வேண்டியதானே விளங்குது இல்லாது. அப்படியே ஆடு மாடு உயர்ந்தவன் மனிதன், நமக்காக படைக்கப்பட்டவைகள் தான் அவைகள், மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகள், ஒன்றை விட உயர்ந்தது கிடையாது ஆடு மாடுலாம். ஆடு மாடு மனுஷன் யானை மனுஷனை விட உயர்ந்தது, அது மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகள் அவைகள். இதை விளங்க மாட்டீங்களா? இதை போய் நீங்க வந்து காலை போய் நீங்க கடவுள் நினைக்கிறீங்களா சொல்லி நபிகள் பெருமான மூசா நபியுடைய எடுத்துக்காட்டை சொல்லி அவர்கள் கேட்பது போல மரத்தை கேட்கறீங்களா? மரத்தை தான் என்ன இப்படிதான் ஆகும், கொடி மரத்துக்கு பக்தி, மரத்துக்கு பரத்தி, மரத்தை சுத்தி தண்ணி ஊத்துறோம் பொட்டல் பூதர்ல. எங்க ஏரியாவில் பொட்டல் பூதர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, பொட்டல் பூர் தர்கா முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி இந்தியாவுக்கு வந்ததாவே சரித்திரம் கிடையாது, அவங்க குற்றப்படியே அவர் பொட்டல் பூதூரில் வந்து உட்காந்துட்டு போனாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொட்டல் பூதூர் இந்தியாவுக்குள்ள வராமல் எப்படி பொட்டல் பூருக்கு வந்தாரு, உட்காந்துட்டு போனாரு அப்படின்னா. அங்கே யானையை பார்க்கணுமே, யானை தர்காவே அங்கே இருக்கு தர்கா பக்கத்தில். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மைதி பிச்சனு ஒரு யானை இருந்துச்சு, அதுக்கு பேரே வச்சு விட்டான் மனசனுக்கு வைக்க மாதிரி, மைதி பிச்சா யானைக்கு பேர். அது மூத்தான பிறகு மிகப்பெரிய குழி தோண்டி கபராக்கி பெருசாக்கி விட்டாங்க. அப்போ பத்திரிகைதான் வந்துச்சு, முஸ்லீம்கள் தர்காவில் இருக்கக்கூடிய யானை இறந்து விட்டது, யானை இறந்தவுடன் அவரவர்கள் இந்துக்கள் தங்கள் கடவுளை அழைத்தார்கள், முஸ்லீம்கள் அல்லாவை அழைத்தார்கள், கிறித்தவர்கள் அல்ல அழைத்த ஐயோ என்று அழுதார்களாம். எதுக்கு யானைக்கு இப்படி போத்தா போச்சே அப்படின்னு அழுதுருக்கான் ஒப்பாரி வச்சு. இதை பத்திரிகை தான் போட்டாங்க. இந்த அளவுக்கு மனிதன் மூடலாகி விடுவான் எப்ப, படைத்தவனை கரெக்டாக வணங்காவிட்டால், படைத்தவனுடைய தூதர் சொல் வழி கேட்காவிட்டால், கண்டதையும் கடவுள் என்று நம்ப வேண்டி வரும். தர்கா கடவுள் என்று கொடிமரத்தை கடவுள் என்று தாயத்தை கடவுள் மாதிரி அதான் கஷ்டத்தை போக்குதும்ப தகருதாயத்தை கண்ட நம்பிக்கை வரும். வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வெளியே வந்தா சகுணம், உள்ள போனா சகுணம், தும்மல் அடிச்சா சகணம், மழை பெஞ்சா சகணம், மழை வெயாட்டி சகணம். இப்போ ஒரு ஊரில் சொன்னாங்க, ஒரு தான் நாங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கும்போது சரியான மழை ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பி பிடிச்சிருச்சு, 10:30 வரைக்கும் ஒரு மழை நிற்காமல் பெய்யுது, மீட்டிங் கேன்சல். உடனே நம்ம ஆளுக்கு வந்து நம்ம சுனிஜமாத் குரூப் இவங்க மீட்டிங் போடுறது அல்லாக்கே பிடிக்கலை, அல்லா மழை இறக்கிட்டான் சரி. அப்புறம் கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு, இந்த நஜாத்துக்கு வேறு இருந்தாலே மழை பெய்யாது, எங்களால் மழை பெய்யுமா பெய்யாது அந்த பிடிக்குவா முதல்ல என்ன நம்பிக்கை பாரு. அடே மக்கத்து காபிர் அபுஜஹில் வலையின் சால்தம் மன்னசரமே சமாய்மான்
வானங்கள் இருந்து பூமிக்கு மலையை தருபவன் யார் என்று அபூஜெயில் போய் கேட்டா மக்கத்து காமிட்ட அல்லாஹ்தான் என்று சொல்வார்கள். உங்களுக்காக எனக்காக ஜமாத்துக்காக யாருக்காக மழை வர்றதில்லை, அவன் ஆடணும். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கையை கொண்டு வந்த நபிகள் நாயகம் ஏன்ட்ட வந்துட்டு மரத்தை கேட்குறீங்களாடா? இது மூசா நபி காலத்தில் அந்த மக்கள் கடவுளை கேட்டது போல, இது போன்ற ஒரு கடவுளை எனக்கு தானு மூசா நபி மக்கள் கேட்டாங்களே, அதுவும் மரத்தை தாங்கிறது என்ன வித்தியாசம்? ஒண்ணுதான், அல்லாஹை தவிர யாரை வணங்கக்கூடாது, அதான் இஸ்லாமிய அடிப்படை. ஏன் ஓமை இஷ்ஷிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா. இறைவனுக்கு நிகராக யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ரசூலுல்லாஹி மீது சத்தியம் போடுறீங்க, காபா மீது சத்தியம் போடுறீங்க. காபா மீது சத்தியமே ஒரு மூலத்தில் ஒரு இடத்துல வருது. கவுத்துல்லா மீது ஆன ஒரு இடத்துல கபர் அகசம்து பில் கமரி முன்ஷக்கின் அலகுங்கிறான். சந்திரன் மீது சத்தியம் விட்டு கூறுகிறேன் சந்திரனை கடவுளுங்கிறான். இது சாதாரண விஷயமா? இது யார் இது போன்ற இணைகளை நிகரை அல்லாவுக்கு நிகராக ஒன்றை வணங்கி விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அந்த மாதிரி ஆபத்தில் உழுந்துடாதீங்க. அடே, சாராயம் குடிப்பது ஹராம், அது சொர்க்கத்தை ஹராமாக்காது. அதுக்காக பாத்தீங்களா, சாராயம் குடிக்க சொல்லிட்டான் நினைக்காதீங்க. சாராயம் பயங்கரமான ஹராம் தான், பயங்கரமான குற்றம் தான். பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம் தான், குற்றம் தான். சொர்க்கத்தை அது ஹராமாக்காது. இதை செய்தால் அல்லாஹ் தண்டித்த பிறகு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பு. இதை அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், சொர்க்கம் ஹராம். அதே இணை வைப்பதை மரணத்திற்கு முன்னால் பாவம் மன்னிப்பு தெரிவித்தால் மரிச்சிடும். அதர் ரப்புல் ஆலமீன் இப்பவுமே மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் உன்னை தவிர யாருக்கும் உனக்கு நிகராக எதையும், ஒரு தகடை, ஒரு தாயத்தை, ஒரு கொடிமரத்தை, ஒரு மௌலுதை, இந்த ஒரு எந்த செயலையும் உனக்கு நிகராக உன்னை தவிர யாரிடத்தும் கையேந்தாதவன ஆக்கு. இது போல இணை வைத்தனுடைய சாயல் கூட எங்களில் படிய விடாது யாருலான்னு கேளு. நடுநிலை சவர்கள் இருப்பீங்க, இவங்க ஒன்று சொல்கிறான், அவங்க ஒன்று சொல்கிறான், எது உண்மை? குழம்ப வேண்டாமே, குரான் எடுத்து படிங்க. உங்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குரான் மொழிபெயர்ப்பு எடுத்து படிங்க. அல்லாட்டு கேளுங்க, யாரெல்லாம் எது உண்மையான வழி என்பது என்னை புரிய செய்வாயாக. இணை வைத்தல் அனாச்சார நபி வழிக்கு மாற்றமான எதிலும் விழுந்தால் வீணாகாமல் என்னை காப்பாற்றலான்னு கேளு. அல்லாட்ட போ, எங்களை நம்பவே வேண்டாம், துவா கேளுங்க. சரியான வழி எது என்பது எனக்கு காட்டு ரப்பே, வழிகேட்டில் விழுந்து விடாமல் காப்பாற்று. நீ எடுத்த முடிவும் உன் தூதர் எடுத்த முடிவும் இதுதான் என்பது என்னை புரிய வைத்து அதன்படி எங்களை வாழ வைத்து உலகத்தில் உன் அருளை தந்து மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை தானு கேளு. அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்